இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சீரியல்கள் வந்து சினிமாக்கு நிகரா எல்லாராலையும் பார்க்கப்படுற ஒரு விஷயமா வந்து மாறிட்டே தான் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி விஜய் டிவில பாத்தீங்கன்னா பிக் பாஸ், சூப்பர் சிங்கர் போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் மக்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறவங்க இப்ப சீரியல் மூலமாவும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகிட்டாங்க. ஏன்னா முத பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த எடுத்த உடனே இந்த சன் டிவியை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சீரியல் வந்து அவங்க பாத்தீங்கன்னா ஒரே கதையை எல்லா சீரியலையும் வச்சு அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து மாத்தி அமைச்சது வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி, அதே மாதிரி ஜி தமிழும் பண்ணியிருந்தாங்க. இது நிறைய மக்களிடையே வரவேற்பு பெற்று இப்ப நிறைய சீரியல்கள் வந்து அவங்க கிட்ட வந்து இப்ப பாத்தீங்கன்னா நல்ல இடத்துல மக்களிட போய் அமைஞ்சிருந்தது. இப்ப ஆனாலும் சில சீரியல்கள் பாத்தீங்கன்னா டிஆர்பி வகையில பார்க்கும் போது நிறைய வந்து லோவாவே ஓடிட்டு இருக்கு. இதனால விஜய் டிவி நிர்வாகம் வந்து இந்த மாதிரி அதிகமா டிஆர்பி கம்மியா இருக்கிற சீரியலை உடனே வந்து அதை கிளைமேக்ஸுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. அதே மாதிரி நிறைய சீரியல் அப்படி நிறுத்தி இருக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மூணு சீரியலை வந்து நிறுத்த போறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப டிஆர்பியில வந்து முன்னேற்றம் இல்லாம இருக்குன்னு நம்ம வீட்டு பொண்ணு, அதுக்கப்புறம் காற்றுக்கின்ன வேலி, அப்புறம் மௌனராகம் 2 போன்ற தொடர்களை வந்து நிறுத்த முடிவு செஞ்சிருக்கிறாங்களாம். இந்த தகவல் இந்த சீரியல் ரசிகர்களுக்கு கொஞ்சம் வந்து அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. மௌனராகம் வந்து பார்ட் 1 இருந்த இது பார்ட் 2 இல்லைன்னு சொல்லி எதிர்பார்க்க ரசிகர்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால இந்த சீரியல் வந்து சீக்கிரமாவே நிறுத்த போறதா வந்து ஒரு தகவலும் வந்திருக்கு.